இப்ப ஓட்டா கறி நீக்க கூடாது, மாடு கறி நீக்க கூடாது, எல்லா கறியும் நீக்க கூடாது. எவன் இப்படி சொல்றானா அவனை போட்டு பிரியாணி போட்டு போயிட்டு ஏன்னா கறி நீக்காம என்னால வாழ முடியாது, எங்களால முடியல. இப்ப என்னெல்லாம் நாட்கள் சொல்ற அந்த கடிச்சிய விட்டாத்தான் கட்ட நான் பிறந்தவனே நினைச்சு எல்லாம் கடிச்சிட்டேன்னா அந்த பழமையும் விடல. நீ கருவாடு சாப்பிடாத, சாப்பிடல இலையில வச்சு பாத்துக்கலாமா அந்த சார. கருவாடு அங்க இருக்கட்டும், அதுல இருக்க முருங்கக்காய் கச்சக்காயாவது சொல்லிட்டு சாப்பிடணும். எனக்கு கறி ஆட்டு கறி சாப்பிட கூடாது, சரி சாப்பிடல. ஆனா கத்திரிக்காய் முருங்கக்காய் பருப்போட போட்டு சாம்பார் கறி சாம்பார் எடுத்து வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் சாப்பிடும். இந்த வாசம் இல்லைன்னா இறங்க மாட்டேன். பழக்கதோஷம் பழகிருச்சு, பரம்பரை பழக்கம் ஆயிடுச்சு. எனக்கு சைவன் சாப்பிட்டா அலட்சி இருக்குது, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் கஷ்டம் மாட்டு சாப்பிட்டா சத்தமா பேச முடியுது உடம்பு முடிக்கிட்டு இருந்தேன் கீரை என்ன போதும் தாயே எல்லாம் சொல்றாங்க கீரை தின்னா கண்ணுக்கு நல்லது கீரை யார் சாப்பிடணும் எப்படி போல அஞ்சு விஷயம் அரசு வந்து குறைச்ச விலைக்கு விற்க ஏற்பாடு செய்யும். ஓட்டை அடிச்சு ஜிம்மில் போய் தூக்கிட்டா ஒரு பாடி மட்டும் மாட்டு கறி திங்காம பில்ட் பண்ண சொல்லுவாங்க. பண்ண முடியல அப்படி நிக்க அது முருக்கறி நிக்க மாட்டு கறி வெட்ட இடத்துல போய் பாரு தொடக்கறி வாங்கி பாரு கொழுப்பு அப்படி ஆணி ஆணி மாறுனாலும் ஓடிவிடும் அதை போட்டோம்னா நம்மள அப்படி நின்று என்னடா என்னங்க சத்தம் பிச்சு போறேன் தெரியுமில்ல அது இல்ல சாமி என்னங்க சும்மா ஐயா நீ கூலி போயிட்டேன் இன்னமும் இவங்க இன்னைக்குதான் ஆடு மாடு திங்கிற மாதிரி கறி திங்கிற மாதிரி ஆதியில வேட்டையாடி தான் திங்கிட்டு இருந்தான். நாய் உனக்கு இன்னைக்கு நேரத்தான் நாய் நன்மை ஆதியில வேட்டையாட போகும்போது நமக்கு துணை வந்த முதல்ல அதான் வந்தான். அதனாலதான் யாரையும் திட்டும் போது நாயை திட்டாதே சுப்பிரமணிய சாமி ராஜபக்சே விதா பேர்களை சொல்லி திட்டி பெருமையா திட்டுங்க வடா சுப்பிரமணிய சாமி. ஒரு கேடுகட்ட ஒரு இனத்துல பிறந்துட்டு ரொம்ப படாத பாடு பட வேண்டியது எல்லாத்தையும் சரி செய்யணும். ஒவ்வொன்னா சரி செஞ்சிருக்கு அலைபேசி எடுத்து எங்க என்னை கண்டுபிடிங்க சிரிப்பு வச்சுக்கலாம். நான் என்ன மனநிலை இருப்பேன் மருத்துவமனையில கூட இருப்பேன், ஒருத்தர் உடம்பு முடியும் பார்க்க போயிருப்பேன், ஒரு தலைவரோட சந்திச்சுட்டு இருப்பேன், முக்கியமான விவாதத்தில் இருப்பேன், ஒரு சாகு என்ன இளம் கர்மாந்திரம் தெரியாம எடுத்து என்ன தப்ப நீ மறந்துட்டீங்க. எனக்கு எப்படி வரணும் போகணும் எதையாவது திட்டிவிட்டா அதை பதிவு பண்ணி வேற போட்ட அந்த மாதிரி இந்த மாதிரி திட்டாரு. இதுக்கு பயத்துக்கு வேற பேசவே வாய் வரைக்கும் வருது பார்த்த அப்படி உள்ள உள்ளது எவ்வளவு கொடுமைப்படுறேன்னு பாருங்க. நான் கோபத்தை வெளிக்காட்ட முடியல, வெளிக்காட்டாம இருக்க முடியல. ஐயோ சிக்கனாயிடா சீமா எப்படி இருக்கு அலங்காநல்லூர்ல கூடுதல் பேசிட்டு இருக்கும் ஒருத்தர் என்னை கேள்வியா எடுத்து கேட்டுருக்காரு. முழுக்க தனியா போட்டான் கேள்வியா கேட்கறது. இந்த கேள்விக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்த கேள்வி நீ கேட்டுக்க வேண்டியது ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின். நீ என்கிட்ட கேட்கிறேன் கேட்கு நீ தான் வந்திருக்க ஒவ்வொருத்தரும் பலதரப்பட்ட மனிதன் இருக்கான். எப்படி இருக்கு எரிபொருள் போட போறோம் வண்டியில் உட்காந்துருக்கேன் அவன் எரிபொருள் நேரப்படவே நீ பார்த்தான் ஓடி வரான் உங்களுக்கு எங்கேயோ பார்த்துருக்கேன். இப்ப இல்ல ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். நான் எங்க உங்களை பார்த்திருப்பேன்னு யோசிச்சு சொல்லுங்க. அவனுக்கு தான் அவசியம் போராட்டம்
இது பாவத்துல நான் எங்க அண்ணன்ட்ட கேட்டேன், இந்த மக்களுக்கு விடுதலை ஆகணும்னா நீங்களும் போய் நம்ம போராடணும், நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம போராட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் என்னைய பார்த்து இருந்தாரு, இது உங்களுக்கு அப்படியே அப்படியே இருக்கு. கடைசியா பாவ மக்கள், பாவ மக்கள், நம்மளை விரும்புறவங்க, நம்மளை விரும்பாதவங்க, நம்மளை ஆதரிக்கிறவங்க, நம்மளை ஆதரிக்காதவங்க, எல்லாத்தையும் செத்தா விடுதல்லை.